வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேடட் போல் இண்டக்ஷன் மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒர்க்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷேடட் போல் இண்டக்ஷன் மோட்டாருங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த டிவிஷன் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். தென் நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி கேட்கலாம், மேடம் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்னால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ செல்ஃப் ஸ்டார்டிங், அப்போது ஷேடட் போல் இண்டக்ஷன் மோட்டார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேடட் போல் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் அ செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டார். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேடட் போல் இண்டக்ஷன் மோட்டாரில் நமக்கு வந்து ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ரோட்டார், இன்னொன்று ஸ்டேட்டார். ஸோ ரோட்டாருங்கிறது இங்கே என்ன டைப் ஆஃப் ரோட்டாருங்கிறதுனா, ஸ்க்ரூல் கேஜ் டைப் ஆஃப் ரோட்டார் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்க்ரூல் கேஜ்னால் உங்களுக்கு நல்லா தெரியும், இதில் காப்பர் பார்ஸ் இல்லை அலுமினியம் பார்ஸ் இருக்கும். அந்த பார் வந்து ரெண்டு எண்ட்லேயும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம் பை மீன்ஸ் ஆஃப் என்ட்ரிங்ஸ். அப்போது இந்த ஷேடட் போல் இண்டக்ஷன் மோட்டாரில் இருக்கிற ரோட்டார் வந்து ஸ்க்ரூல் கேஜ் டைப் ஆஃப் ரோட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டார். இப்போ இந்த ஸ்டேட்டாரில் வந்து நான் இங்கே எக்ஸ்பிளனேஷன் பர்பஸுக்காக ரெண்டு போல் மட்டும்தான் எடுத்திருக்கேன். வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோர் போல் கூட போட்டுட்டு நம்மளோட எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கலாம். ஸோ இங்கே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது டூ போல்ஸாக. ஓகே, சரி. இப்போ ஸ்டேட்டரில் நமக்கு வந்து ரெண்டு போல் இருக்குது. இந்த போல்ஸ் வந்து லேமினேட் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு இது என்ன டைப் ஆஃப் போல் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ப்ரொஜெக்டிங் போல் டைப். ஸ்டேட்டாரில் இருக்கிற போல்ஸ் வந்து என்ன டைப் அப்படின்னா ப்ரொஜெக்டிங் போல்ஸ். இப்போ இந்த ப்ரொஜெக்டிங் போல்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, எடுத்துகிட்டு இந்த போலில் ஒன் தேர்ட் டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஸ்லாட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒரு எட்ஜ் எடுத்துக்கிறீங்க. ஸோ இது ஒரு எட்ஜு. இந்த எட்ஜிலிருந்து ஒரு ஒன் தேர்ட் டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஸ்லாட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம் இந்த லேமினேட்டட் போலில். ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லார்ஜர் பார்ட்டுன்னு சொல்லுவோம், இதை வந்து ஸ்மாலர் பார்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஸ்மாலர் பார்ட்டில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஒரு ஷார்ட் சர்க்யூட்டட் காப்பர் பார். இது என்ன பண்ணியிருப்போம், இது ஷார்ட் சர்க்யூட்டட் காப்பர் பார் இல்லைனா காப்பர் ரிங்கை வந்து நம்ம இங்கே பிளேஸ் பண்ணியிருப்போம். இந்த காப்பர் ரிங்கை தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஷேடிங் ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஷேடிங் ரிங்கு எந்த பார்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்மாலர் பார்ட்டில் நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஷேடிங் ரிங் வந்து என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா, செகண்டரி வைண்டிங் ஆஃப் திஸ் மோட்டாராக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளையை நம்ம ஸ்டேட்டருக்கு கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கறதுனால நமக்கு என்னாகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஃப்ளக்ஸ் என்னாகுது அப்படின்னா, இந்த ஷேடட் பேண்டில் இஎம்எஃப்ஐ இன்டியூஸ் பண்ணுது. இது அக்கார்டிங் டு டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷன். ஏன்னா இங்கே வந்து இருக்கிறது ப்ரைமரியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், இதை வந்து செகண்டரியாக எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம இங்கே இந்த வைண்டிங்கில் சப்ளை கொடுக்கறதுனால நமக்கு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃப்ளக்ஸ் என்னாகுது, இந்த ஷேடிங் ரிங்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இஎம்எஃப்ஐ இன்டியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்படி இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப்ஆல் நமக்கு என்ன ஆகுதுன்னா, கரண்ட்டு சர்க்குலேட் ஆகுது. எப்படி கரண்ட்டு சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது க்ளோஸ்டு சர்க்கியூட் தான், இதை ஷார்ட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ இட் இஸ் ஆக்டிங் அஸ் எ க்ளோஸ்டு சர்க்கியூட். அப்போ க்ளோஸ்டு அப்படின்னாவே நமக்கு என்னாகும், கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். அப்போ இதில் வந்து ஷேடிங் ரிங்கில் நமக்கு வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த கரண்ட்டு ஃப்ளோவால் நமக்கு என்னாகும், ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஃப்ளக்ஸ், தட் இஸ் ஷேடிங் ரிங்கில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மெயின் ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணுது. நம்ம இங்கே கொடுக்குறோம்ல சப்ளை, இப்போ இங்கே கொடுக்குற சப்ளையில் ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்ல. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் வந்து மெயின் ஃப்ளக்ஸு. இந்த ஷேடிங் ரிங்கில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மெயின் ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணுது. அப்படி அப்போஸ் பண்ணுறதுனால என்னாகுது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஆக்சஸ், தட் இஸ் ஷேடிங் ரிங்கில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஆக்சஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அப்படியே ஷிஃப்ட் ஆகுது, அன்ஷேடிங் பேண்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி மேடம் இது இப்படி ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த இது எடுத்துக்கலாம். நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஜீரோ டு
இங்கே டி ஒன் அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு டி ஒன்னுங்கிற இந்த டைமுக்கு நமக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா தென் ஆட்டோமேட்டிக்காக இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறது அதிகமாக இருக்குன்னா கரண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ கரண்ட் அதிகமாக இருக்குன்னா ஃப்ளக்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்னாகும்? இங்கே இருக்கிற ஃப்ளக்ஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு டி டூங்கிறப்ப த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் என்னாகுது? ஜீரோ. தர் இஸ் நோ சேஞ்ச். அப்போ நமக்கு என்னாகுது? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது. அந்த பீரியடில் இங்கே இருக்கிற அந்த அன்ஷேடடில் இருக்கிற ஃப்ளக்ஸ் வந்து என்னாகுதுன்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அவ்வளோதான். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ நமக்கு என்னாகுது பாருங்கள், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுறது நமக்கு என்னாகும்? ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் கரண்ட்டு சர்க்குலேட் ஆகும், அந்த கரண்ட்டோட வால்யூ நமக்கு குறைவாக இருக்கும். ஸோ கரண்ட் குறைவாக இருக்குது அப்படின்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஃப்ளக்ஸும் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ ரெடியூஸ் ஆகும். அப்போ இங்கே இருக்கிற ஃப்ளக்ஸ் வந்து வேல்யூ நமக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் கம்பேர்ட் டு அன்ஷேடட் பார்ட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற ஃப்ளக்ஸ் இதை அப்போஸ் பண்ணுறதுனால மறுபடியும் என்னாகும்? இந்த அன்ஷேடட் பார்ட்டில் இருக்கிற இந்த ஃப்ளக்ஸ் வந்து ஷேடட் பார்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அன்ஷேடட் பார்ட்லேருந்து அன்ஷேடட், அன்ஷேடட் பார்ட்லேருந்து ஷேடட் பார்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் ஆக்சஸ் ஷிஃப்ட் ஆகிறதுனால வி ஆர் கெட்டிங் எ ரிவால்விங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இந்த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் நம்ம நிறைய டைப் பார்த்துருக்கோம். ஸ்ப்ளிட் ஃபேஸு, கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன்னு சொல்லிட்டு நிறைய டைப் இருக்குது. அங்கே எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டார் வைண்டிங்கை ரெண்டாக டிவைட் பண்ணி வி ஆர் கிரியேட்டிங் எ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டூ வைண்டிங். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த மோட்டார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த ஷேடட் போல் இண்டக்ஷன் மோட்டாரில் அந்த மாதிரி நம்ம எதுவுமே டிவைட் பண்ணலை, ஜஸ்ட் இந்த போல்ஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த போல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்லாட்டை ப்ரொவைட் பண்ணி அந்த ஸ்மாலர் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட் சர்க்கியூட்டட் ஒரு காப்பர் ரிங்கை நம்ம பிளேஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது? ரிவால்விங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேடட் போல் இண்டக்ஷன் மோட்டார் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இதோட சைஸ் வந்து வெறும் ஸ்மால் சைஸாக. ஸோ இதோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா எதுலேருந்து எது வரைக்கும் வேரி ஆகும் அப்படின்னா 1 to 300 இருந்து 1 to 20 கிலோ வாட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இதோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலுங்கிறதுனால இதை மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏர் ட்ரையர், தென் ஸ்மால் டாய்ஸு, தென் ஸ்மால் ஃபேனு, அடுத்து ஃபோட்டோ பிரிண்டிங் மிஷின். ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷேடட் போல் இண்டக்ஷன் மோட்டரை யூஸ் பண்ணும். ஸோ இதில் என்ன மெயின் ட்ராபேக் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதோட ஸ்டார்டிங் டார்க்கு, பவர் ஃபேக்டர், எஃபிஷியன்சி எல்லாமே நமக்கு வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஷேடட் போல் இண்டக்ஷன் மோட்டாரோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.